கண்ணா ஹெல்த் கேர் பாரம்பரிய ராஜசித்த வைத்தியம் அனைத்து வகையான கேன்சர் குணமடைய சிறந்த இடம் கண்ணா ஹெல்த் கேர் சத்வாச்சாரி கால் 7867005705 உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ராஜவேல் நாகராஜன். நம்முடைய பேசு தமிழா பேசு வலையொலி பேசு தமிழா பேசு குழுமமாக மாறி நம்முடைய குழுமத்திலிருந்து இன்றைக்கி பல சேனல்கள் வந்துட்டு இருக்குது. ஹலோ தமிழா, அக்னிச்சிறகி, எல்கேஜி, திருவருள் டிவி மற்றும் லவ் டாக்ஸ் வித் லவ் குருன்னு வெரைட்டியான சேனல்களை உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இந்த சேனல்களுக்கு உங்களுடைய ஆதரவு அவசியம் தேவை. நான் குறிப்பிட்ட இந்த எல்லா சேனல்களுடைய நம்முடைய பேசு தமிழா பேசு வலையொலி குழுமத்திலிருந்து வரக்கூடிய அத்தனை சேனல்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் லிங்க்கும் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் எல்லா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க. வணக்கம். வர 26ஆம் தேதி தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய பிறந்தநாள். அதனால் இன்றைக்கி மக்கள்கிட்ட அவருடைய புகைப்படத்தை காட்டி மக்கள் அவரை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறதான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அவரை பற்றி தெரியாமல் எப்படி இருக்கும் தமிழ்நாட்டில் பிறந்துட்டு? இவர் தான் உண்மையான தலைவர், அவ்வளோதான். வேறு யாருமே தமிழ்நாடெல்லாம் தலைவர்னு சொல்லிக்கிறதுக்கு தகுதியே கிடையாது, அதான் உண்மை. இலங்கையில் நம்மளுக்கோசம் போய் போகிறான்னு பேர், அவர் தான் என் தலைவர், என் நெஞ்சில் இருக்கிறவர், அவர் பொல்லறிது பேர். தேசிய தலைவர் பிரபாகரன் அவர் இந்த மண்ணுக்காக போராட்டம் பண்ணி இந்த மண்ணுக்கு தமிழ் இனத்தை காப்பாற்றினார். இவர் தான் எனக்கு தெய்வமே. ஈழத்தமிழாக போராடினார், இலங்கை ஈழத்தமிழாக போராடினார், நம்மளோட ரத்தம் அவர். இவர் யாருன்னு தெரியுதானே? கேப்டன் பிரபாகரன். தமிழர்களுடைய இதை வந்து உலகத்துக்கு பறைசாற்றிய ஒப்பற்ற தலைவர் அவர். என் பையனுக்கு பிரபாகரன் பேர் தான் வச்சுக்கிறேன். தன் மக்களுக்காக உயிரை விட்டுருக்காரு, அதுவே பெரிய விஷயம். அதை விட என்ன வேணும், அந்த மக்களுக்காக போராடி அவங்களுக்காக உயிரை விட்டுருக்குறாரு. தமிழ் தலைவர்னா அவர் தான் முதல்ல சொல்லுவோம் நம்ம. அவர் பிறந்தனால நம்ம எல்லாருக்கும் தமிழர்களுக்கு ஒரு எழுச்சி நாளாக இருக்கணும். அவரை போல இன்னொரு தலைவர் வந்து உலக நாட்டில் உருவாகணும். இப்போ தமிழுக்காக சாதிச்சவங்க தமிழ் புக்கில் ஏன் நீங்கள் வைக்க மாட்டேன்றீங்க? தமிழுக்காக அவர் ஐ மீன் அவர் சாதிக்கல, அவர் நமக்காக நின்று பாடுபட்டுருக்கிறாரு. ஏன் இதே காந்தியை பற்றி நம்ம படிக்கிறோம், நேருவை பற்றி படிக்கிறோம், இவரை பற்றியும் படிக்கணும், அதுதான் உண்மை. தெரியுங்க, அவர் வந்து நம்ம தேசிய தலைவர் பிரபாகரன். அவர் இந்த மண்ணுக்காக போராட்டம் பண்ணி இந்த மண்ணுக்கு தமிழ் இனத்தை காப்பாற்றினார். இவர் தான் இவர் வந்து மேத்தகு பிரபாகரர். இவர் அது தமிழர்களுக்காக விடுதலைக்காக இளைஞர்கள் போராடியவர். அதனால் வந்து ஒரு பெரிய தலைவர், இவர் மாபெரும் தலைவர். இவரை தெரியுமா? கண்டிப்பாக தெரியும் ப்ரோ. தமிழ்ல தலைவர் பிரபாகரன், இவரை தெரியாட்டி எப்படி ப்ரோ? அவரை பற்றி தெரியாமல் எப்படி இருக்கும் தமிழ்நாட்டில் பிறந்துட்டு? வேலு பிரபாகரன் தமிழ் விடுதலைக்காக போராடினவர். பிரபாகரன் வந்து விடுதலை புலி இயக்கத்தில் இருந்தார். ஸோ தமிழர், ஈனத்தமிழர்களுக்காக பயங்கரமாக பாடுபட்டுட்டு இருந்தார். ரொம்ப பாடுபட்ட ஒரே தலைவர் இவர் தான். இவர் தான் உண்மையான தலைவர், அவ்வளோதான். வேறு யாருமே தமிழ்நாடெல்லாம் தலைவர்னு சொல்லிக்கிறதுக்கு தகுதியே கிடையாது, அதான் உண்மை. அவர் நல்ல டைப் தான். அது இலங்கை தமிழர் இதுக்காக ரொம்ப போராடி நல்லா அந்த மக்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாரு, எல்லா சேவைகளும் செஞ்சுருக்கிறாரு. ஆனால் இவர் தெரியுதானே யாருன்னு? ஏன் தெரியாது, நல்லாவே தெரியுமே. ஈழத்தமிழாக போராடினார், இலங்கை ஈழத்தமிழாக போராடினார், நம்மளோட ரத்தம் அவர். அதனால் இவரெல்லாம் நாங்கள் மறக்க முடியாது. இவர் தான் எனக்கு தெய்வமே. கடவுள் முருகன் சிவன் எல்லாம் முருகன் எனக்கு தெய்வம் இல்லை, இவர் தான் எனக்கு தெய்வமே. இவர் யாருன்னு தெரியுதானே? கேப்டன் பிரபாகரன். எப்படின்னு தெரியும்? தமிழர்களுடைய இதை வந்து உலகத்துக்கு பறைசாற்றிய ஒப்பற்ற தலைவர் அவர். என் பையனுக்கு பிரபாகரன் பேர் தான் வச்சுக்கிறேன். என் பத்திரிகையிலே மலரட்டம் தமிழ்லன்னு போட்டிருந்தேன். அது போட்டிருந்தோம்னா நிறைய பேர் அப்ஜெக்ஷன் இது மாதிரி போட்டுக்கிறீங்க கேட்டாங்க. அப்போ கூட சொன்னேன் நான், நம்ம தமிழர்களாக இருந்துட்டு அது கூட நம்ம இலங்கை தமிழர்களுக்கு உதவி செய்யலைன்னா அப்புறம் எப்படின்னு கேட்டேன் நான். இவர் யாருன்னு தெரியுதா? இவர் பிரபாகரன். பிரபாகரன் எப்படி தெரியும்? இலங்கை தமிழர்களுக்காக போராடி இருக்காரு, அதனால் தெரியும். யார் உங்களுக்கு பிரபாகரன் அப்படின்னு அறிமுகப்படுத்தினேன்? சீமான் அவர் ரொம்ப பேசுவார், அதனால தெரியும். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக மேதகு அந்த அது அந்த படம் வருது, இப்போ செகண்ட் பார்ட் வரப்போகுது, அதை வச்சு கொஞ்சம் தெரியும். அவர் தான் வந்து வேலுப்பிள்ளை பிரபாகரன், தமிழ் தேசிய தலைவர். அவர் நம்ம தமிழ் இனத்துக்கோசம் பாடுபட்டு உயிரை விட்ட மாமரும் தலைவர். அவர் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாம் தலைவர் கிடையாது, இலங்கையில் நம்மளுக்கோசம் போய் போராடினார் பேர், அவர் தான் என் தலைவர், என் நெஞ்சில் இருக்கிறவர், அவர் பொல்லறிது பேர். அதை விட என்ன வேணும், அந்த மக்களுக்காக போராடி அவங்களுக்காக உயிரை விட்டுருக்குறாரு, இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? தன் மக்களுக்காக உயிரை விட்டுருக்காரு, அதுவே பெரிய விஷயம். ஒரு குட்டி நாடுக்கே வந்து 40,000 பேர் இருக்கிற குட்டி நாட்டுக்கு நாடு இருக்குது. நம்ம தமிழர்கள் 7 கோடி 8 பேர் இருக்கிறோம், ஒரு நாடு கிடையாது நம்ம. அதனால் நம்முடைய தமிழருடைய வீரத்தை வந்து உலக நாடுக்கு பறைசாற்றிய தலைவன் யாருன்னா பிரபாகரன் தான்.
இவர் வந்து கடைசி வரைக்குமே வந்து தமிழுக்காக போராடி உயிரை விட்டுருக்காரு. ஸோ அதனால் வந்து இவர் பெரிய தியாகி தான். எல்டிடி பிரபாகரன் எப்படி தெரியும், எப்படி உங்களுக்கு அறிமுகமானார்? வரலாறு கொஞ்சம் தெரியும் லைட்டாக, அதனால தெரியும். ஒரு தலைவர் தமிழ்நாட்டு தமிழ் தலைவர்னா அவர் தான் முதல்ல சொல்லுவோம் நம்ம. ஓகே, இவர் யார்? பிரபாகரன் எப்படி தெரியும்? போராளின்னு தெரியும், தமிழர் என்ன போராளின்னு தெரியும், நேட்டில தெரியும், அவர் தெரியும், அவர் யாருன்னு தெரியும். இவர் பிரபாகரன் எப்படி தெரியும்? இளைஞர்களை அங்கே இருக்கிற மக்களுக்காக விடுதலை போராட்டத்துக்காக அங்கே இருக்கிற இதுக்காக என்ன போராடக்கூடிய ஆள். மக்கள் அங்கே இருக்கிற ஒடுக்குமக்கிற முறைக்கு எதிராக வந்து போராடி அந்த ஈழத்தை மீட்கணுன்ற விஷயத்தில் குறிக்கோளாக இருந்தார். 30 ஆண்டுகளாக வந்து உலகத்துக்கே வந்து சிம்மசிப்பணமாக இருந்து அங்கே சிங்கள மக்களுக்கு எதிராக வந்து தமிழினத்துக்கு ஆதரவாக இருந்து அதுக்காக செயல்பட்டார். 26ஆம் தேதி இவருடைய பிறந்தநாள், அதுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்களா? இது என்னென்னா, மக்கள் வந்து இப்போ பார்த்து கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கொண்டிய நிறைய விஷயம் இருக்குது இவரை பற்றி. ஏன்னா இவர் நிறைய பண்ணி கடைசி வரைக்கும் தன் ஒரு இனத்துக்காக போராடி உயிர் விட்டுருக்காரு. ஸோ அதை நம்ம காப்பாற்றணும் அவ்வளோதான். அவருக்காக அவர் செஞ்ச கடமை திரும்பி யாராவது செய்யணும் திரும்ப ரொம்ப இருந்தோம். வரலாறு யாரும் மறக்காதீங்க, தமிழ்நாட்டுக்கு செஞ்ச தமிழ் தமிழ் மக்களுக்கு செஞ்ச அநீதி யாரும் மறக்காதீங்க. அவ்வளோதான். கொல்லப்பட்ட மக்கள் கண்டிப்பாக ரீகால் பண்ணணும்னு நினைக்கிறேன், வேறு எதுவும் இல்லை. அந்த இனப்படுகொலை பற்றி ஒரு அவேர்னஸ் இருந்தாலே நம்ம யாருன்றது தெரிஞ்சுக்கலாம். அந்த ஈவெண்ட்டை மக்கள் கண்டிப்பாக இவரோட பிறந்தநாளில் அன்னைக்கு ரீகால் பண்ணி ஆகும். இன்றைக்கி இருக்கிற தலைமுறைஸில் பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்க, அவங்களுக்குலாம் வந்து காட்டும்போது இவரை தெரியல அப்படின்னு எதனால? அப்படின்னா அவங்களுக்கு நிறைய வரலாறு தெரியும். வெறும் ஃபோனு, பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் அப்படியே போயிடுறாங்களா, அதனால் வரலாறு தெரிய வாய்ப்பு இல்லை நிறைய பேத்துக்கு. தெரிஞ்சுக்கணும். ஆமாம், அப்போ நம்மளோட வரலாறு நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். இன்னும் இந்த ஜென்ரேஷன் மக்களுக்கே தெரியலனா அடுத்த வர ஜென்ரேஷன் சுத்தமாக தெரியாமல் போயிடும். அது கவர்மெண்ட்டோட தப்பு தான். யார் யாரையோ கொண்டு வந்து புக்கில், ஸ்கூல் புக்ஸில் நான் வந்து இவரை பற்றி பாருங்கள், சச்சினை பற்றி பாருங்கள், டோனியை பற்றி பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ சச்சின் டோனி வந்து அவங்களாம் சாதிச்சிருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. இந்தியாவுக்காக பட் தமிழுக்காக சாதிச்சவங்க தமிழ் புக்கில் ஏன் நீங்கள் வைக்க மாட்டேன்றீங்க? தமிழுக்காக அவர் அவர் சாதிக்கல, அவர் நமக்காக நின்று பாடுபட்டுருக்கிறாரு. ஏன் இதே காந்தியை பற்றி நம்ம படிக்கிறோம், நேருவை பற்றி படிக்கிறோம், இவரை பற்றியும் படிக்கணும். அதுதான் உண்மை. அவர் பிறந்தநாள் நம்ம எல்லாருக்கும் தமிழர்களுக்கு ஒரு எழுச்சி நாளாக இருக்கணும். அவரை போல் இன்னொரு தலைவர் வந்து உலக நாட்டில் உருவாகணும். அப்போ தான் நம்ம தமிழர்களுக்குன்னு ஒரு நாடு கிடைக்கணும்.